நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் ஏர் கூலர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னாடா இந்த கிளைமேட்டில் போய் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் மழையை விட வெயில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிவ்யூஸ் பண்ண நமக்கு ஒரு டிசி மோட்டர் தேவைப்படுது. நான் RS775 மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஒரு கனெக்டரும் தேவைப்படுது. ஒரு ஃபேன் ப்ளேடும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மூணுமே நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ண வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்புறம் கூலிங் பர்பஸ்க்காக நான் 12 வோல்ட் டிசி பம்பை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு இன்லெட்டும் ஒரு அவுட்லெட்டும் இருக்குது. அப்புறம் ஆர்ஓ டியூப் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த ஆர்ஓ எல் பெண்டு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட் காமனாக இது எல்லாருக்கும் தெரியும், பீர்க்கங்கா நாறு. இதை வந்து நான் கூலிங் பேடாக யூஸ் பண்ண போகிறேன். இதில் போராசிட்டி அதிகன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனு, இதில் கைலங்கடையில் கிடைக்கும். நான் 70 ரூபீஸ் கொடுத்து வாங்கினேன். வாட்டர் கேனில் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபேன் பிளேடை மேலே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண போர்ஷனை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஃபேன் பிளேடை வாட்டர் கேனோட சர்ஃபேஸ்லேருந்து 1 இன்ச் டெப்த்துக்கு உள்ளே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் கேன்லேருந்து கட் பண்ணி எடுத்த ஒரு பீஸில் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் நம்ம 3 ஹோல்ஸ் போட போகிறோம். 2 சின்ன ஹோல்ஸு, அது வந்து 4 mm ஹோல்ஸ் போட போகிறோம். இன்னொன்று வந்து 17.5 mm ஹோல்ஸ் போட போகிறோம். ஹோல்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் மோட்டரை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 மெட்டல் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ட்ரில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இது எதுக்குன்னா ஃபேன் செட்டப்பை வந்து கேனில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் எல்லாத்தையும் ட்ரில் பண்ணி முடித்த அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண செட்டப்பை கேனில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ட்ரில் போட்டுக்கலாம். ஒரு அப்ராக்ஸாக கேனோட சென்டரில் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏர் கூலருக்கு கூலிங் பேட் செய்ய போகிறோம். பீர்க்கங்கா நாரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இது வந்து துணி காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கம்பி. இந்த கம்பியை வச்சு தான் இது மூணுத்தையும் நான் டைப் பண்ண போகிறேன். வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒன்று ஒன்றா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கூலிங் பேடை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இதை நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ட்ரிம் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட சிசர் இருந்ததுன்னா சிசரை வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க, இல்லைனா நைஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணியாச்சு.
இதை வாட்டர் கேனோட ஆப்போசிட் சர்ஃபேஸ், அதாவது ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு ஆப்போசிட் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ண ஏரியாவை நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைனா நிறைய ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் ஹோல்ஸ் தான் போட போகிறேன். ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த கூலிங் பேட்ல நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீர்க்கங்காய் நார் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆர்ஓ டியூபை நம்ம சீல் பண்ண போகிறோம். குளூகனை வச்சு ஒரு எண்டை மட்டும் சீல் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஓ டியூபை தான் நம்ம பீர்க்கங்காய் நார் உள்ள காயில் மாதிரி உள்ள சுத்த போகிறோம். ஆர்ஓ டியூபை பீர்க்கங்காய் நார்வில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவுட்டரில் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அப்ராக்ஸாக மெஷர் பண்ணால் போதும். அப்புறம் அதில் ஒரு மூணு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட ஹோல் வழியாக தான் வாட்டர் வந்து ஃபுல்லாக இந்த கூலிங் பேட் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆக போகுது. ஆர்ஓ டியூபை இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. டியூபோட இன்னொரு ரெண்டை பம்போட ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க செட்டப்பை தூக்கிட்டு போயிட்டு கேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் டாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், விஷுவலாக போய் பார்க்க முடியுது, தண்ணி நல்லா சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் போச்சுன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக கூலிங் பேட் ஃபுல்லாக ஊறிடும். இப்போ வந்து நம்ம ஃபேன் செட்டப்பை மவுண்ட் பண்ண போகிறோம். அது ஸ்க்ரூ போட்டு நல்லா மவுண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபேன் பிளேடையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் மோட்டரோட. மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா கூலிங் ஃபேடையும் ஃபிட் பண்ணியாச்சு, ஃபேனையும் ஃபிட் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் பார்ட் பார்க்கலாம். இதுவும் சிம்பிள் தான். பம்போட ரெட் ஒயரையும் மோட்டரோட ரெட் ஒயரையும் ரெண்டுத்தையும் பேரல் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு சின்ன பேரல் கனெக்ஷன் தான். நான் வந்து பிளாஸ்டிக் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக. பாருங்கள், ரெட் ஒயரையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது பிளாக் ஒயரையும் ஆரஞ்சு ஒயரையும் கனெக்ட் பண்ணுறேன். என்கிட்ட பிளாக் ஒயர் கிடைக்கல, அதனால் நான் ஆரஞ்சு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஏர் கூலர் வந்து நான் பேட்டரி ஆப்ரேட்டரில் தான் பண்ணியிருக்கேன். கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கரண்ட் இருக்குது அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு டிசி அடாப்டரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன் சார்ஜர் மாதிரி. கேனில் ஒரு ஹோல்ஸை போட்டுட்டு அதில் இந்த கனெக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கனெக்டரோட இன்னும் ரெண்டு ஒயரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் இதில் வந்து ரெட்டும் ஆரஞ்சும் எடுத்துருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு என்க்ளோசர் பண்ண போகிறோம், அதாவது ஒரு சின்ன ஃபேன் கார்டு மாதிரி. யாரும் கை வச்சுட்டா அடிபடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபேன் கார்டு பண்ணுறேன். இந்த ஒயர் மெஷ் வந்து நீங்கள் காமனாக பார்த்துருப்பீங்க, வேலி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கள் தோட்டத்தில் போட்டு வச்சு இந்த வேலியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த வேலியை ஃபிட் பண்ணுறதுக்காக, சாரி, இந்த ஒயர் மெஷ்ஷை ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த கேனில் மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு. அகைன் துணி காய வைக்கிற இந்த கம்பியை வச்சு இப்போ நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் கழட்டிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர் கூலர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப காம்பேக்டாகவும் போர்ட்டபுளாகவும் இருக்குது, எங்கே ஒன்றாலும் தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். நான் வந்து ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணலை, நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் வாட்டர்லேயும் இது எவ்வளோ கூலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண போகிறோம். இப்போ இது ரன் ஆகிட்டுருக்கு, கூலிங் பேட்டர் நனைஞ்சிட்ருக்கு, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இருந்தது. விஷுவலாகவே பாருங்கள், டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. முன்னாடி 32 இருந்தது. இந்த ஏர்கூலரோட எஃபிஷியன்சி பார்த்துட்டிங்கன்னா 24 டிகிரி வரைக்கும் இருக்குது. இதில் நம்ம ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணோம்னா இதோட கம்மியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ.